சிங்கத்தின் தலையுடனும் மனித உடலுடனும் விஷ்ணு பகவான் ஒரு அவதாரம் எடுத்தார். மற்ற அவதாரங்கள் அனைத்தும் திட்டமிட்டு நடந்தவை. ஆனால் இந்த அவதாரம் அப்படியல்ல. அது தன் பக்தனை காக்க ஒரே நொடியில் தோன்றிய அவதாரம். இந்த அவதாரத்தின் பெயர்தான் சிம்ம அவதாரம். இதன் காரணமாக மற்ற அவதாரங்களுக்கும் நரசிம்ம அவதாரத்துக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. நரசிம்மரிடம் சரணடைந்தால் பக்தர்கள் அனைவரும் வைக்கும் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். எனவேதான் நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை என்பார்கள். மகா விஷ்ணுவின் நான்காவது அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம் என்பது நம் எல்லோரும் அறிந்த ஒன்று. சிங்க தலையும் மனித உடலும் கொண்ட இந்த அவதாரம் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் தன் பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒரு நொடி பொழுதில் பூலோகத்தில் உடனடியாக எடுக்கப்பட்ட அவதாரம் நரசிம்மாவதாரம். இரணியனிடம் இருந்து பக்த பிரகலாதனை காப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் நரசிம்மாவதாரம். பல பேருக்கு இந்த பக்த பிரகலாதன் கதை தெரியும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக ஒரு முறை, பூமியில் அரக்கனாக பிறந்து சிவபெருமானிடம் சாகாவரம் பெற்றவன் தான் இரணியன். பகல் பொழுதிலும் மரணம் நிகழக்கூடாது, இரவு பொழுதிலும் மரணம் நிகழக்கூடாது, மனிதனாலும் மரணம் நிகழக்கூடாது, மிருகத்தாலும் மரணம் நிகழக்கூடாது, ஆகாயத்திலும் மரணம் ஏற்படக்கூடாது, பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு ஆயுதங்களாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்றவாறு பல கோரிக்கைகளோடு வரத்தை பெற்ற இரணியனை அழைப்பதற்காக அவதரித்தவர்தான் நரசிம்மர். வழக்கம் போல் சாகாவரத்தை வாங்கிய அரக்கர்கள் போலவே இரணியனின் அட்டகாசமும் பூலோகத்தில் தலை விரித்து ஆடியது. காலப்போக்கில் இரணியனுக்கு மகனாக பிரகலாதன் பிறந்தான். அரக்கன் இரணியனுக்கு பிறந்த பிரகலாதனோ நாராயணனின் தீவிர பக்தனாக இருந்தான். எந்நேரமும் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பதே தன் கடமையாக வைத்திருந்தான். இதை பார்த்த இரணியனுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டுவிட்டது. இந்த லோகத்தில் இறைவன் என்றால் அது நான் தான். நாராயணன் என்ற மந்திரத்தை தவிர்த்து விட்டு ஓம் இரண்யாயே நமக என்ற மந்திரத்தை கூறும்படி பிரகலாதனை கொடுமைப்படுத்தினான். இரணியன் பிரகலாதன் தன் மகன் என்ற இரக்கம் கூட இல்லாமல் அவனை துன்புறுத்தினான். இரணியன் எவ்வளவு கடுமையாக சொல்லியும் தன் மகன் பிரகலாதன் தன் தந்தை சொல்லை கேட்காமல் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தான். தன் மகன் தன் சொல்லை கேட்காத கோபத்தில் இரணியன் தன் தங்கையை அழைத்து பிரகலாதனை நெருப்பில் இடும்படி உத்தரவிட்டான். இரணியனின் தங்கை ஹோலிகா பிரகலாதனை அழைத்து தீக்கிரையாக்கினாள். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே தீயில் இறங்கிய பிரகலாதனுக்கு எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் தீயின் மூலம் தனக்கு ஆபத்து நேரவே நேராது என்ற வரத்தை வாங்கிய ஹோலிகா தீக்கிரையாகிவிட்டாள். இதற்கு காரணம் அவளின் கெட்ட எண்ணம்தான். இதை கண்ட இரணியனுக்கு கோபம் உச்சிக்கு போய்விட்டது. இரணியன் பிரகலாதனை அழைத்து துன்புறுத்தி எங்கே உள்ளார் உன்னுடைய நாராயணன் என்ற கேள்வி கேட்டு துன்புறுத்தினான். பிரகலாதனோ தூணிலும் இருப்பார், நாராயணர் துரும்பிலும் இருப்பார் என்றவாறு கூறினான். இதனை கேட்டு இன்னும் கோபம் அடைந்த இரணியன் தூணிலும் இருப்பாரா உன் நாராயணன் என்று ஆணவத்தோடு சிரித்தான். அருகில் இருந்த தூணை தன் கையில் இருந்த கடையால் உடைத்தான் இரணியன். இந்த நேரம் பகலும் இல்லாத இரவும் இல்லாத பிரதோஷ காலமான மாலை நேரம் என்பது குறிப்பிடத்தக்கது. இரணியன் அந்த தூணை தாக்கிய அந்த நிமிடத்தில்தான் மகா விஷ்ணு மனிதரும் இல்லாத மிருகமும் இல்லாத நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்தார். கோபத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் இரணியனை ஆகாயத்திலும் வைக்காமல் பூமியிலும் வைக்காமல் தூக்கி தன் மடியில் வைத்து எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் தன்னுடைய பத்து கைகளில் உள்ள விரல்களில் கூர்மையான நகங்களால் இரணியனின் வயிற்றை கிழித்து ரத்தத்தை குடித்து குடலை உருவி
மாலையாக போட்டுக்கொண்டு வதம் செய்தார். ஆனால் இந்த வதம் முடிந்த பின்பும்